சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்டர்ன் சைட் தாம்பரத்தில் மப்பேடில் இருக்கக்கூடிய ஒரு 3BHK டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ் ரிவ்யூ பண்ண போகிறோங்க. எனக்கு பின்னாடி இருக்கு இல்லையா இந்த வீடு தான், வீடு ரொம்ப அழகாக கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு ஆல்ரெடி சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இந்த வீடை வந்து விஷ்ணு ஃபவுண்டேஷன் கிட்ட கஸ்டமைஸ் பண்ணி ஒருத்தவங்க கட்டி வாங்கியிருக்கிறாங்க. நீங்கள் ஈஸ்டர்ன் சைட் தாம்பரத்தில் வீடு பார்க்குறீங்க மப்பேடு இந்த காரிடார் அப்படின்னா 7 வீடு இங்கே அவைலபிள் இருக்குங்க, கார்னர் வீடும் அவைலபிள் இருக்குது. விஷ்ணு ஃபவுண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடையில் நிறைய வீடு கட்டி செல் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம விஷ்ணு ஃபவுண்டேஷன் தான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக பில்டர் அவங்களோட காண்டாக்ட் நம்பர் தாங்க. நீங்கள் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். இந்த வீடு சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் உள்ள எப்படி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸையும் பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்த 7 வீடு சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு இப்போ சேல்ஸ்க்கு அவைலபிள் இருக்குது. அந்த வீட்டோட ரேட் என்ன, பில்டப் என்ன, எல்லாமே வந்து நான் வீடியோக்குள்ளே உங்களுக்கு புட்டு வைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க, உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் குடும்பத்தில் நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்களை ஒன்றாடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம ஹோம் டூர் பண்ண போகிறது இந்த வீடு தாங்க. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா 1400 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 2200 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் கட்டப்பட்ட 3BHK டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ். ரொம்ப ஸ்பேஷியஸான வீடுங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் நீங்கள் பார்க்க முடியும், ரொம்ப அழகாக கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக இந்த பால்கனிக்கு சன்ஷேட்லாம் பாருங்களேன், பார்க்க அழகாக இருக்குது. இந்த லொக்கேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்டர்ன் சைட் தாம்பரத்தில் வெங்கம்பாக்கத்தில் இருக்குங்க, நியர் ஜியான் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல். ஜியான் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்லேருந்து அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு 1.2 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் அமைஞ்சிருக்குங்க. இந்த கரிடரில் எக்கச்சக்கமான ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்குது. உங்களுக்கு லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அது வழியாக நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்றத கோத்ரூ பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிற வீடு கஸ்டமைஸ்ட் ஆப்ஷனில் புக் ஆகிடுச்சின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. பக்கத்தில் 7 வீடுங்க. இந்த 7 வீடு வந்து நீங்கள் பார்க்க முடியும், பக்கத்திலே ஒட்டி ஒட்டி கட்டிகிட்டு இருக்கிறாங்க. இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு ஃபவுண்டேஷன் இந்த பில்டரோட ப்ராஜெக்ட் தான். நான் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்ருக்கிறேன். நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கும் இந்த சைட் தெரிஞ்சிருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் பிரிக் யூஸ் பண்ணி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ரைட் ஹேண்ட் சைடில் பார்க்குறீங்களா இந்த பிங்க் கலர் வீடு, இதெல்லாம் வந்து ஒர்க் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவாங்களாம். ஃபியூச்சரில் நம்ம இந்த வீடும் வீடியோ எடுத்து போடுவோம். அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ நிகேதன் பாடசாலா CBSE ஸ்கூல். இப்போ வந்து நம்ம கஸ்டமைஸ்ட் ஆப்ஷனில் பண்ண வீடு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அப்படியே உள்ளே போகலாம் வாங்க. மெயின் கேட் இருக்கு பாருங்கள், விஷ்ணு ஃபவுண்டேஷனோட விஷ்ணு லுக்ஸ் வில்லாஸ். ஃப்ரண்ட் வாலில் வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறது பார்க்க அழகாக இருக்குது. மெயின் கேட் திறந்து உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங். இந்த கார் பார்க்கிங்கில் உங்களுக்கு பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த வீட்டில் செப்பரேட் போர்டு இருக்குது, செப்டிக் டேங்க் இருக்குது, 3 ஃபேஸ் CB கனெக்ஷன் இருக்குது, சம்பும் இருக்குங்க. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோடனே ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு சின்ன ஒரு ஏரியா கொடுத்துருக்குறாங்க, கிரில்லோடு இருக்குது. ஆக்சுவலாக இவங்க பெட்டு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீட்டோட ஓனர். பெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கில் கொடுத்து உள்ளே இடம் கொடுத்துருக்குறாங்க. செட் பேக் விட்டுருக்காங்க பாருங்கள் ஃப்ரண்ட்லேருந்து நல்லா. வீட்டை சுற்றி உங்களுக்கு செட் பேக் விட்டுருக்குறாங்க. மண் இருக்குது சின்னதாக, நீங்கள் எதாவது செடி வளர்த்துக்கிறதா அப்படின்னாலும் நீங்கள் இங்கே பண்ணிக்கலாம். இங்கே நீங்கள் பார்க்க முடியும் உங்களுக்கு பார்க்கிங் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க, உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. பார்க்க அழகாக இருக்கு, ப்ரீமியமாகவும் இருக்குது. இப்போ நம்ம வந்து இப்படி தாங்க உள்ளே வந்தோம். உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பார்க்கிங் காமிச்சிட்டேன். மெயின் டோர் அங்கே இருக்குது, இங்கே சைடு பேசேஜ் இருக்குது இல்லையா, இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இது வழியாக நீங்கள் அப்படியே டைனிங் போய்க்கலாம். நம்ம அப்படியே சுற்றி வரும்போது அதை பார்க்கலாம். இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம். வீட்டை சுற்றி உங்களுக்கு சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங், மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஃபேஸிங். உங்களுக்கு என்ன ஃபேஸிங் வேணுமோ அந்த அவைலபிள் இருக்கக்கூடிய வீடுகளில் நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். அந்த வீடுகளோட ஃபேஸிங் இப்போ நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். கரெக்டான ஃபேஸிங் என்ன அப்படின்றத கேட்டு நான் உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் சரிங்களா. ஏன்னா இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக சொல்லணும், என்ன நம்பி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க, அம்மாக்கள் அப்பாக்கள் வந்து வீடு பார்ப்பீங்க, உங்களோட கனவு வீடை கரெக்டாக சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் போட்டுறேன், ஏன்னா நான் தெரியாமல் சொல்லக்கூடாது. அதனால தான் மெயின் டோருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிரில் கேட்டுக்கு பதிலாக வுட்டன் டோர், டபுள் டோர் வித் கிரில் ஃப்ரேமோடு கொடுத்துருக்குறாங்க. அதனால் உங்களுக்கு ஜெயில் மாதிரி இருக்காது. இந்த வீட்டோட ஓனருக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கு போல், அதனால் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே இதை காமிக்கிறேன், டடா, லிவிங் கம் டைனிங். இந்த லிவிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் சைடு உட்டன் விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க. GM பிராண்டில் சுவிட்சஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. டிவி யூனிட் இருக்குது. முக்கியமாக இந்த லிவிங்கில் ஒன் சைடு வாலில் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணியிருக்காங்கல்ல, இந்த பெயிண்ட்டை நான் என்ன டிஃப்ரெண்ட்டாக நோட் பண்ணேன்னா கொஞ்சம் ஷைனிங்காக இருக்குங்க இந்த பெயிண்ட்டு. இதை பாருங்கள் தெரிஞ்சிச்சுல உங்களுக்கு, வந்தவொடனே டிஃப்ரெண்ட்டாக போட்டுச்சு. இது வரைக்கும் நான் பெயிண்ட் சொன்னதில்லை, சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. 4 ஃபேன் இருக்குங்க. நான் வந்தவுடனே என்ன 4 ஃபேனா அப்படின்னு யோசித்தேன், அதுக்கு பதிலாக ஏசியே போட்டிருக்கலாமே. கிராம்டனில் 4 ஃபேன் கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கபோர்ட்,
இது வந்து பார்த்தீங்கன்னா டைனிங். டைனிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டைனிங்க்கும் லிவிங்க்கும் சென்டரில் பார்ட்டிஷனாக இன்டீரியரில் பிளைவுட்டில் இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்க அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பிளைவுட் கண்டினியூ பண்ணியிருக்காங்க பாருங்கள், ப்ரௌன் கலரில். அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குங்க. நீங்கள் யாராவது இன்டீரியர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணுங்கள். அதாவது இன்கேஸ் உங்கள் பட்ஜெட் கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்துலேயும் இந்த பார்ட்டிஷன்லாம் வேணாம். ஏன்னா இது போட்டால் கொஞ்சம் பட்ஜெட் அதிகம் தான். அதுவும் பிளைவுட்டில் போட்டால் அந்த எஜ்ஜில் மட்டும் இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் தீமில் கொடுங்களேன், பார்க்க சூப்பராக இருக்கும், நீட்டாகவும் இருக்கும், ரொம்ப கொச்ச கொச்சன் இருக்காது. அதனால் சொல்கிறேன், யாராவது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தீங்களா, யாராவது கனவு வீடு கட்டணும் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுங்கள். இந்த லிவிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் லேம்ப் மேலே கொடுத்துருக்குறாங்க. இது என்னங்க டிசைன் லேம்ப் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இந்த டிசைன் லேம்ப் நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குல்ல. டைனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. கிரானைட்டில் இருக்குது. வாஷ் பேஷன் இருக்குது, பார்க்க அழகாக இருக்குல்ல. மிரர் இருக்குது. மேலேருந்து உங்களுக்கு மேலே நின்று காமிக்கிறேன் ஒரு வாட்டி. அது மேலே போகும்போது இந்த டைனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செகண்ட் என்ட்ரன்ஸ், அதாவது அந்த சைட் என்ட்ரன்ஸ், அந்த பேசேஜில் உங்களுக்கு இடம் விட்டுருக்காங்கன்னு சொன்னாலே அதான் இந்த என்ட்ரன்ஸ். இந்த ஓனருக்கு தேவைப்பட்டிருக்கு, அதனால் கஸ்டமைஸ் ஆப்ஷனில் இவங்க கேட்டு வாங்கியிருக்கிறாங்க. இதுக்கு ஒரு டோர் இருக்குது, கிரில் கேட் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சன். கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்லாபில் கிரனேட் கொடுத்துருக்குறாங்க, ரெண்டு இது இருக்குது ஓகேங்களா. சிம்னி இருக்குது. அப்புறம் கிச்சனுக்குள்ளே வந்த உடனே ரைட் ஹேண்ட் சைடில் இன்பில்ட்டாக மைக்ரோவேவ் ஓவன் கொடுத்துருக்குறாங்க. இது ஃபாரின் வீடுகளில் நிறைய பார்க்க முடியும் நீங்கள். அப்புறம் மிஸ்டர் பீன் வந்து சிக்கன் வேக வைப்பார்ல, அதெல்லாம் இதுக்குள்ளே தான். இன்னும் இதெல்லாம் நம்ம வீட்டில் இல்லை, அங்கே மட்டும் இருக்குது அப்படின்னு நான் சொல்லி சின்னதில் பார்ப்பேன். வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து உங்களுக்கு இதுவும் வந்துடும். ஒரு டைமில் வந்து வாஷிங் மிஷின் வந்து எல்லா வீட்லேயும் இல்லாமல் இருந்தது, கொஞ்சம் கொஞ்சமாக வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நாளில் டிஷ் வாஷரும் வந்துடும். டிஷ் வாஷருங்க, இங்கே இது டிஷ் வாஷர் கிடையாது சொல்கிறேன். கபோர்டு ஒர்க் இருக்குது. காப்பர் கலரில் கீழே வச்சுருக்காங்க பார்த்திங்களா, பார்க்க அழகாக இருக்குது. ஒரு சிங்க் இருக்குது. இந்த கிச்சனில் ஒன் சைடு வுட்டன் விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க. இந்த வீட்டில் செப்பரேட் போர்டு இருக்குது, செப்டிக் டேங்க் இருக்குது, 3 ஃபேஸ் சிபி கனெக்ஷன் இருக்குது. உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு கொள்ளைவாசல், கொள்ளைவாசலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரில் கொடுத்துருக்குறாங்க. பக்கத்துலலாம் வீடுகள் இருக்குது ஓகேங்களா. அதாவது டெவலப்பிங் ஏரியா தள்ளி தள்ளி இருக்குது. பக்கத்தில் ஒரு பெரிய லேண்ட் இருக்குது, அதுக்கு அடுத்து வீடுகள் இருக்குது. இந்த ஏரியா நான் சின்னதுலேருந்து பார்க்குறேன். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சிங்க் கொடுத்துருக்குறாங்க. வீட்டை சுற்றி உங்களுக்கு செட் பேக் விட்டுருக்குறாங்க. இந்த கிச்சன் ஃப்ளோரிங்கில் பாருங்களேன், உட் தீமில் டைல்ஸ் கொடுத்துருக்கிறது பார்க்க அழகாக இருக்குது. ஒரு கிளாஸில் இருக்குது. சின்ன சின்ன பொருள் ஏதாவது நீங்கள் இங்கே வச்சுக்கலாம். ஓகே, கிச்சனை தாண்டுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு உட்டன் விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க. டிவி யூனிட் இருக்குது. செல்ஃப் லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த செல்ஃப் லாஃப்ட் கவர் பண்ணதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிளோட பண்ணியிருக்கிறாங்க. இங்கே சின்னதாக ஒரு கபோர்ட் இருக்குது. உங்களோட எல்லா காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டமையும் உள்ளே போட்டுக்கலாம். அதே பெருசாக இருக்கும் போலயே. இவ்வளோ இருக்குது பாருங்களேன். நிறைய பேர் சொல்லுவீங்கள்ல, இதெல்லாம் எனக்கு 10வது வசந்த், இன்னும் 2 பண்ணணும் அப்படின்னு. நிறைய காஸ்மெட்டிக்ஸ் இருக்கும் நிறைய பேர்கிட்ட. என்னோடய அக்கா கிட்டலாம் நிறைய இருந்துச்சு. நம்ம அதை வச்சு தான் விளையாடுறதே. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் பண்ணியிருக்கிறாங்க. அந்த காஸ்மெட்டிக்ஸை உடச்சிட்டு ஒரு திட்டு வாங்குவேன் பாருங்கள், ஒரு திட்டு. அது ஒரு விஷயம். இந்த கம்ப்யூட்டர் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா ஐடியில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அநேகமாக இந்த ஓனர் ஐடியில் வேலை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம்க்குள்ள ஒரு அட்டாச் பாத். அட்டாச் பாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட்டில் கொடுத்துருக்குறாங்க. 10 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. வுட்டன் வென்டிலேட்டர் இருக்குது. வாஷ் பேஷன் இருக்குது. லாஃப்ட் கொடுத்துருக்குறாங்க. சூப்பர். நிறைய பேருக்கு வந்து பெட்ரூமில் லாஃப்ட் கொடுக்கறது பிடிக்காது. எப்போயா தானே எடுக்க போகிறோம், பாத்ரூம்லேயே இருக்கட்டும் அப்படின்னு நினைப்பீங்க. அதனால் இந்த ஓனர் அப்படி பண்ணியிருக்கிறாங்க போல். பரவாயில்ல, பில்டர் இப்படி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. கொப்பளிக்க தண்ணி பிடிக்கிறதுக்கு கூட சின்னதாக கப்பு இருக்குங்க. இது பார்த்தோடனே எல்லோரும் என்ன நினைப்பீங்க, நோ வேற இல்லை, இது வந்து அந்த தண்ணி கொப்பளிக்கிறதுக்கு, தண்ணி பிடிச்சி குடிக்கிறதுக்காக. ஐயோ, நம்ம மைண்ட் அங்கே போகுது, நம்ம மைண்டு வேற எங்கேயோ போகுது. இப்போ நம்ம மேலே போகலாம். ஸ்டார்கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்கேஸ் ஆண்ட்ரில் ஸ்கொயர் எஸ்எஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸ்லாபில் கிரானைட் இருக்குது. கிரானைட்டில் கொஞ்சம் தூசி இருக்குது, அதெல்லாம் க்ளீன் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு நாளைக்கு இந்த வீட்டோட ஓனர் வந்துருவாங்க வீட்டுக்கு, அதனால தான் இப்போ அர்ஜென்ட்டாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். மேலே வந்து லேண்ட் ஆன உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு பால்கனி,
பால்கனியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோரிங்கில் உட்டன் தீமில் இருக்கக்கூடிய டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் முக்கியமாக நீங்கள் ஃப்ரண்ட் எலிவேஷனில் பார்த்துருக்க முடியும்னு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி இது கொடுத்துருக்குறாங்க, சன்ஷேட் கொடுத்துருக்குறாங்க, ரொம்ப நல்ல விஷயம். 7 வீடு உடைய ஒர்க் நடந்துட்டுருக்கு. இந்த பால்கனிக்கு கிரில் இருக்குது. இந்த வியூ காமிக்கிறேன்னு சொன்னல, இந்த ஹேண்ட்ரெயிலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SS கொடுத்துருக்குறாங்க, கிளாஸோடு இருக்குது. மேலே வந்து லேண்ட் ஆனோம், பால்கனி பார்த்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு உட்டன் விண்டோ வித்து கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க. கம்ப்யூட்டர் டேபிள் இருக்குது. டிவி யூனிட் ரொம்ப கொச்ச கொச்சன் இல்லாமல் பிளைவுட்டில் நீட்டாக பண்ணியிருக்கிறாங்க. லாஃப்ட் இருக்குது. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா. இதோ ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம்ல ஒரு அட்டாச் பாத், வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளோசெட்ல கொடுத்துருக்குறாங்க. ஹாரேகே பிராண்டில் இருக்குது. உங்களுக்கு பிளாக் வித் ஒயிட் காம்பினேஷனில் கொடுத்துருக்கிறது பார்க்க அழகாக இருக்குது. வாஷ் பேஷன் இருக்குது, பேரிவர் பிராண்டுங்க. ஓகேங்களா, அதே கப்பு. இப்போ வந்து நம்ம தேர்ட் பெட்ரூம் பார்க்கலாம். இந்த தேர்ட் பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி, எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, இன்டீரியர் ஒர்க்லேயே காட் போட்டிருக்கிறாங்க. ஃபால் சீலிங் பண்ணால் தான் பெட்ரூம் அழகாக இருக்கும் அப்படின்னு கிடையாதுங்க. இங்கே பாருங்களேன், ஃபால் சீலிங்லாம் பண்ணல, பட் ஆனால் நீட்டாக இருக்குது. இன்டீரியர்லேயே நீங்கள் கபோர்ட் பண்ணுறதுனால உங்களால் அந்த வால் கலர், சீலிங்கில் இருக்கக்கூடிய இன்கேஸ் ஃபால் சீலிங் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டிசைனில் நீங்கள் பண்ணிக்கலாம். காட்டை பார்க்க அழகாக இருக்கும். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவி யூனிட் இருக்குது. ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு கபோர்டில் பிளைவுட்டில் பண்ணியிருக்கிறாங்க. ஒன் சைடு உட்டன் விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க. இது வந்து தேர்ட் பெட்ரூம், உங்களுக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ரெண்டு ஃபேன் இருக்குது. இங்கே சின்னதாக வந்து பிளைவுட்டில் ஸ்டாண்டு மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா. இந்த ட்ரெஸ்ஸிங் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், ட்ரெஸ்ஸு தான் இருக்கும். ஆனால் இன்னும் ஓனர் வரல, அதனால் இன்னும் ட்ரெஸ் இல்லாமல் இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸிங் ஏரியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது. ட்ரெஸ்ஸிங் டேபிள் அங்கே தானே இருக்கும் ட்ரெஸ்ஸிங் ஏரியாவில் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. நான் வந்துடுறேன், முடிஞ்சிருச்சு வீடியோ, ரொம்ப பெருசாக வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பெட்ரூம்குள்ளே ஒரு அட்டாச் பாத், வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளோசெட்டில் கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே அதே பிராண்ட் மெட்டீரியல்ஸ் தான். இந்த வீடு உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காமிச்சாச்சு. இந்த வீட்டுக்கு பில்டர் கோட் பண்ணுற ப்ரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா 1,40,00,000. கஸ்டமைஸ்ட் ஆப்ஷனில் இந்த வீட்டோட ஓனர் கட்டியிருக்கிறாங்க இந்த பில்டர்கிட்ட. நீங்கள் ரெடி டு மூவ் இன்ல இல்லை அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜில் டேரெக்டாக வீடியோ வாங்கணும், லேண்ட் வாங்கிட்டலாம் அலைய முடியாது அப்படின்னாலும் இவங்கக்கிட்ட வீடுகள் அவைலபிள் இருக்குது. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்துலேயே நீங்கள் பார்க்க முடியும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 85 lakhs இண்டிவிஜுவல் ஹவுஸ் அவைலபிள் இருக்குது. இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு டேரெக்டாக அவங்ககிட்டே பேசிவிட்டு உங்கள் ஃபேமிலியோட சைட் விசிட் வந்து பாருங்கள். சிஎம்டி அப்ரூவ்ட் லேண்டில் கட்டப்பட்ட வீடுங்க, அதனால் உங்களோட சிபிலை பொறுத்து 75% வரைக்கும் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே கைஸ், இந்த வீடு எப்படி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துருப்பீங்க. பக்கத்தில் 7 வீடு அவைலபிள் இருக்குங்க. அந்த 7 வீட்டில் யாராவது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணலாம். அந்த வீட்டோட ஒர்க் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அந்த வீடியோ நம்ம வீடியோ எடுத்து போடுவோம், சரிங்களா? ஒர்க் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு, நீங்கள் டொக் டொக் சவுண்ட் கேட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த வீடு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் வசந்த். பாய் கைஸ். விஷ்ணு ஃபவுண்டேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த காரிடரில் நிறைய ஃப்ளாட்ஸ் கட்டி செல் பண்ணியிருக்காங்க, வீடு கட்டி செல் பண்ணியிருக்காங்க. இவங்ககிட்ட நம்ம கொலா பண்ணி நிறைய வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1.5C இதே மாதிரி ஒரு வீடு ஹோம் டூர் பண்ணுவாங்க, இதை ஒட்டின மாதிரி. அந்த வீடியோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதான் இந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்டிங்களே அதையும் போய் பார்த்துருங்க. இதே மாதிரி வேறு லெவல் வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் வசந்த். பாய் கைஸ்.